Hello everyone, welcome back to our YouTube channel. This is Triple M Career Guidance. உங்களுக்கு வரலாறு ஆர்வம் இருக்கா? உங்களுக்கு அதையே உங்க கெரியரா எடுத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்போ உங்களுக்கு ஹிஸ்டரி ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸா இருக்கும். ஹிஸ்டரி நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஹிஸ்டாரியன்ஸ் நம்ம வரலாறோட வளத்தை பாதுகாக்க ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றாங்க. ஹிஸ்டரியில உங்களுக்கு நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை வச்சு நீங்க சொசைட்டிக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்கலாம். உங்களுக்கு ஹிஸ்டரியை கெரியரா எடுத்துக்கணும்னா உங்களுக்கு ஹிஸ்டரி இல்லைன்னா அதுக்கு சம்மந்தமான ஃபீல்ட்ல ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி தேவை. சில துறைகள் அதாவது அகாடமியா மாதிரி ஃபீல்ட்ஸ்க்கு மாஸ்டர்ஸ் அப்புறம் டாக்டரேட்ஸோ தேவை. கிரிட்டிக்கல் திங்கிங், ரிசர்ச், ரைட்டிங், கம்யூனிகேஷன்லாம் சில முக்கியமான ஸ்கில்ஸ். ஹிஸ்டரின்றது ஒரு வளமான டைவர்ஸான ஒரு ஃபீல்ட். இதுல நீங்க நம்ம பாரம்பரியத்தை பத்தி, அதோட இம்பாக்ட் பத்தி, நிறைய கல்ச்சர்ஸ பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அதை வச்சு நம்ம எதிர்காலத்தை நம்ம நல்லா ஷேப் பண்ணலாம். மிலிட்ரி ஹிஸ்டரி, கல்ச்சுரல் ஹிஸ்டரி, ஏன்ஷியன் சிவிலைசேஷன், கிளாசிக்கல் ஆன்டிக்விட்டி, மிடிவல் ஹிஸ்டரி, ஏர்லி மாடர்ன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, ரீஜனல் ஹிஸ்டரி, சோஷியல் ஹிஸ்டரி, இன்டலெக்சுவல் ஹிஸ்டரி, இது வரும் சில சப்ஜெக்ட்ஸ் தான். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் அப்புறம் யூனிவர்சிட்டி பொறுத்து உங்களோட சப்ஜெக்ட்ஸ் மாற வாய்ப்பு இருக்கு. உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்க வந்து எலெக்டிவ்ஸோ சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல்ஸ். ஹிஸ்டரி கிராஜுவேட்ஸ்க்கு இந்தியால நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம அதையும் அதோட சேலரி லெவல்ஸையும் கம்பெனிஸையும் பார்க்கலாம். முதல்ல வந்து ஆர்கைவிஸ்ட். நீங்க ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் ரெக்கார்ட்ஸ் பாதுகாத்து ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுவீங்க. நீங்க மியூசியம்ஸ், லைப்ரரிஸ் மாதிரி இடங்கள்ல ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு ஆர்கைவிஸ்டோட சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 lakhs to 10 lakhs வரைக்கும் கிடைக்குது. இதுல உங்களை ஹையர் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா, நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி, இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் தி ஆர்ட்ஸ், இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அடுத்தது பாத்தீங்கன்னா மியூசியம் கியூரேட்டர். பழமையான பொருட்கள் அதாவது கலை பொருட்கள், கலை படைப்புகளை பாதுகாக்கிறது கண்டுபிடிக்கிறது தான் உங்க வேலை. நீங்க அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் எஜுகேஷனலா இருக்கானு பார்க்கணும். இதுல உங்களோட சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 to 8 lakhs வரைக்கும் கிடைக்குது. உங்களை ஹையர் பண்ற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா நேஷனல் மியூசியம், இந்தியன் மியூசியம், விக்டோரியா மெமோரியல் ஹால், சலார் யாங் மியூசியம். அடுத்தது ஹிஸ்டோரியன். நீங்க இதுல வரலாறு ஆராய்ஞ்சு அதோட இம்பாக்ட் பத்தி ரிசர்ச் பண்ணுவீங்க. இதுல உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 to 12 lakhs வரைக்கும் கிடைக்குது. உங்களை ஹையர் பண்ற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி, நேஷனல் மியூசியம் இன்ஸ்டிடியூட், இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் கமிஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா டீச்சர் ப்ரொஃபஸர். ஹிஸ்டரி கிராஜுவேட்ஸ்க்கு டீச்சிங் ஒரு காமனான கரியர். இதுல நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸ் அப்புறம் தியரி சொல்லி கொடுப்பீங்க. ஒரு ஹிஸ்டரி டீச்சருக்கு இந்தியாவில் 2 to 5 lakhs வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது. இதே இது ஒரு ப்ரொஃபஸருக்கு ஒரு வருஷத்துக்கு 6 to 20 lakhs வரைக்கும் கிடைக்குது. உங்களை ஹையர் பண்ணுற இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அப்புறம் யூனிவர்சிட்டிஸில். அடுத்தது ஹெரிட்டேஜ் மேனேஜர். இதில் நீங்கள் நிறைய பழமையான இடங்களை நீங்கள் பாதுகாத்து ப்ரொமோட் பண்ணுவீங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணி அந்த இடங்களை பாதுகாக்க ஹெல்ப் பண்ணுவீங்க. ஒரு ஹெரிட்டேஜ் மேனேஜரோட சேலரி உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 4 to 12 lakhs வரைக்கும் கிடைக்குது. உங்களை ஹையர் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், INTACH, ஹெரிட்டேஜ் அகாடமி. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர். இதுல நீங்க அகாடமியா, கவர்மெண்ட், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ்ல ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸ்ல ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. உங்களோட சேலரி ஒரு வருஷத்துக்கு 3 lakhs to 8 lakhs வரைக்கும் கிடைக்குது. உங்களை ஹையர் பண்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி, யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட். இதுல நீங்க ஹிஸ்டரி ரிப்போர்ட்ஸ் பண்ணுவீங்க. நீங்க வரலாறோட நிகழ்வுகளையும் இப்போ அதோட இம்பாக்ட் பத்தியும் எழுதுவீங்க. உங்களோட சேலரி ஒரு வருஷத்துக்கு 2 to 10 lakhs வரைக்கும் கிடைக்குது. உங்களை ஹையர் பண்ற கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், த ஹிந்து, அப்புறம் scroll.in. இந்த சேலரி ரேஞ்ச் நீங்க ஒர்க் பண்ற இடத்தை பொறுத்து, உங்க கம்பெனி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிபிகேஷன்ஸ் பொறுத்து மாறும். இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கிற கல்ச்சர்னால இந்த ஃபீல்ட்லயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபீல்டோட ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸை பார்க்கலாம். டிஜிட்டல் ஹிஸ்டரி, குளோபல் ஹிஸ்டரி, என்வாயன்மெண்டல் ஹிஸ்டரி, சோஷியல் ஹிஸ்டரி, கல்ச்சுரல் ஹிஸ்டரி, போஸ்ட் கொலோனியல் ஹிஸ்டரி. இந்த ட்ரெண்ட்ஸ் நம்ம சொசைட்டி அப்புறம் கல்ச்சரோட காம்ப்ளெக்ஸ் அப்புறம் இன்டர்கனெக்டட் நேச்சரை காட்டுது. நம்மளோட வரலாறோட இம்பார்ட்டன்ஸையும் காட்டுது. இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் வச்சு இன்னும் புதுமையான வழிகளில் நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கவும் முடியுது.
உங்களுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் இந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பிளீஸ் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Thank you for watching the video. Keep watching Triple M Career Guidance.